வணக்கம், நான் உங்கள் சாய்தேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, தேங்காய் பால் சாதத்துக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1.5 கப் அரிசி, 3 கப் தேங்காய் பால். இந்த கப்பில் 3 கப் தேங்காய் பால், 1.5 கப் அரிசி சேர்த்துருக்கேன். இது ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, இது வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன், வீட்டில் செஞ்சது, உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அரிசியை கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஊறுனா போதும். இப்போ சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கணும். இந்த மாதிரி குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இதோட நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, சோம்பு சேர்த்துக்கலாம். இதோட பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி ஒரு 10 பருப்பு சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன், நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்படி வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, இந்த புதினாவும் சேர்த்துக்குவோம். இது அப்படியே கிளறி விடுங்க, கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம களி வச்சிருக்க அரிசி அதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் பட்டை பவுடர், இதை நல்லா அப்படியே கலந்து விடணும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விடணும். அப்படியே மடி கொடுத்துடணும். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மன்னிச்சிடுங்க, அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். 1 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதை கலந்து விட்டு ஒரு கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதி வந்தோடனே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு கரெக்டாக 2 விசில் மட்டும் அடித்தா போதும். இப்போ 2 விசில் அடிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷர் இறங்கினோடனே பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ப்ரெஷர் இறங்கிருச்சு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், புலபுலன்னு இருக்குது, பிரியாணி மாதிரி. இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.